ஹிடன் பொருள் நேயர்களுக்கு வணக்கம். ஸோ இப்போ வந்து பாக்கியலட்சுமி சீரியலில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா, இப்போ கோபி அடுத்து என்ன செய்ய போகிறாரு, இவருடைய வீட்டிலேயே இருக்கவங்க எல்லாருமே அவர் வெறுக்க ஆரம்பிச்சிட்டாங்கன்னு அவருக்கு தெரியும். வீட்டை வேறு அங்கேருந்து வெறிச்சு வெறிச்சு ஆட்கள்லாம் பார்த்துக்கிட்டு இருக்காரு. ஏன்னா வந்து அவங்களாம் டான்ஸ் ஆடி சந்தோஷமாக இருக்காங்க, அவங்கள மிஸ் பண்ணுறோமே, நம்மளுடைய பொண்ணே நம்மளை வந்து பார்த்து யார் நீங்கிற மாதிரி பார்க்குறாரு, நம்ம அப்பா அம்மாவுமே வந்து நம்மளை திட்டுறாங்களே அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப யோசிக்கிற மாதிரிலாம் காமிச்சாங்க. ஆனால் இப்போ பார்த்தீங்க அப்படின்னா ஒரு சம்மந்தமே இல்லாமல் லாஜிக்கே இல்லாமல் ஒரு விஷயத்தை செஞ்சிருக்காரு. என்னன்னா வந்து இந்த வீட்டுக்கு எழுத்த வீட்டுக்கு வந்து நேராக வந்துடுறது அப்படின்னு வந்துட்டு அங்கே வந்து வெறுப்பேற்றுறது, வேணுனே நடு ரோட்டில் வச்சு ராதிகாக்கு முத்தம் கொடுக்குற வேலைகள்லாம் செஞ்சுட்டு இருக்காரு. இதுக்கு நடுவில் அந்த மெகா சங்கமம் இருந்தால் போன வாரத்தில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா டிஆர்பி என்ன ஆச்சு, கொஞ்சமாச்சு ஏறியிருக்கா இறங்கியிருக்கா அப்படின்னு பார்த்தோம்னா 8.6 வீக் 40 எடுத்தவங்க போன வாரம் அந்த மண்டே எபிசோடில் 9.2, மெகா சங்கமத்தில் வந்து பார்த்தீங்கன்னா 9.7 எடுத்துருக்காங்க. 9.7 நல்ல ரேட்டிங், உண்மையிலே வந்து அர்பன் ரேட்டிங்கில் 9.7 போது திருப்பி ரொம்ப நாள் கழித்து வந்து நல்ல ஒரு டிஆர்பி வந்திருக்கு. அதுவும் வந்து மெகா சங்கமும் அதில் கதையே பெருசாக இல்லாத போதே வந்திருக்கு அப்படின்னா மக்கள் இது பாண்டியன் ஷோஸ் பார்க்குறவங்களும் பாக்கியலட்சுமி பார்த்ததுனால இதை பார்த்து அதை பார்க்காம இருக்கவங்க அதை பார்த்து இதை பார்க்காம இருக்கவங்கலாம் சேர்ந்து பார்த்தாங்களா அப்படிங்கிறது பார்க்கணும். ஸோ இதுக்கு முடிஞ்சாச்சு. இப்போ கிளம்பிங்க வந்ததுக்கப்புறம் ராதிகாவை இப்போ முழு நேரம் வில்லி மாதிரி ஆகிட்டாங்க. ராதிகா அப்படியே வெறுப்பேற்றுற மாதிரி பார்க்கறது, வேணுனே கோவப்படுறது அப்படிங்கிற விஷயத்தை செய்கிறதும், எதிர்த்த வீட்டில் இருக்கும் போது கோபி வெறுப்பேற்றலாம் நினைச்சு அவர் அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக தூக்கி விட்டு அவர் பெருமைக்காக பண்ணும் போது அவருடைய வீட்டில் இருக்கவங்க எல்லாருமே அவர் வெறுப்போட பார்க்கறத பார்த்து அவர் ரொம்ப அப்படியே கவலைப்பட்டு, சே நம்மளை மேலே யாருக்குமே பாசம் இல்லையா, நம்ம பிள்ளைங்களே நம்மளை மதிக்க மாட்டேங்குது அப்படின்ட்டு இங்கே ஒரு ஏக்கத்தையும் வளர்த்துக்க போகிறார் மனசில். அந்த ஏக்கம் எப்படி வீட்டில் பிரச்சனைகளாக வரப்போகுது, இதில் ராதிகாவுடைய கேரக்டரில் இவருக்கு ஒத்து வராத விஷயங்கள்லாம் இவருக்கு எப்படி பிரச்சனையாக வரப்போகுதுங்கிறத பார்க்கணும். நீங்கள் எப்படி போகுது இந்த சீரியல் நினைக்கிறீங்க, அடுத்து என்ன எதிர்பார்க்குறீங்க? மொத்தமாக ஒரு நாள் வந்து கோபி கிளம்பி நான் வந்து பாக்கியாட்டியோ இல்லை இந்த வீட்டில் இருக்கையோ நான் தப்பு பண்ணிட்டேன்னு சொல்லுவார் நினைக்கிறீங்களா அப்படிங்கிறத கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். தேங்க்ஸ். இடம் பொருள் நேயர்கள்.